ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டியாமுல்லா சிலாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம லெதர் ஷூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து நம்ம லெதர் ஷூ ஸ்கூல்ஸ்க்கு வாங்கினாலும் ஆஃபீஸ்க்கு வாங்கினாலும் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை எப்படி நம்ம ரொம்ப நாள் வைக்கலாம் மழை மழைக்காலத்தில் பனிக்காலத்துலலாம் இது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து நல்ல குவாலிட்டி உள்ள லெதராக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க லெதர் ஷூ இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் மட்டும் நீளமாக வர மாதிரி டிசைன்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக சுருக்கம் விழும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போட எப்போவுமே லெதர் வந்து இந்த இந்த இடத்துல மட்டும் அதிகமாக சுருக்கம் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகும் ஜாஸ்தி சுருக்கம் வர வர இங்கே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லெதர் வந்து விரிச்சல் விட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம கழட்டும்போது இந்த மாதிரி பேப்பர் ரோல்ஸ் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து இந்த ஷூவில் இருக்கிற கெட்ட ஸ்மெல்லும் அது எடுத்துரும் இந்த பேப்பர் நான் வந்து எல்லா ஷூலையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே புதுசு தான் வாங்கினது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது இது வந்து கடையிலையும் இந்த மாதிரி தான் போட்டே கொடுப்பாங்க பாருங்கள் ஏன்னா இங்கே வந்து நசுங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எப்போவுமே நம்ம வந்து நிறைய செருப்பெல்லாம் போட்டு நம்ம வைக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து ஸ்டாண்டில் வைக்காமல் கீழே வச்சுட்டு ஒவ்வொரு நேரத்தில் அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா யாராவது இங்கே வந்து மிதிச்சிருவாங்க நல்லா காலில் போட்டு மிதிச்சிருவாங்க தெரியாமல் அப்போ கூட இந்த சுருக்கமெல்லாம் வரும் அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எல்லாம் அதுக்குள்ளே எப்போவுமே மறக்காமல் ஒரு ரெண்டு பேப்பர்ஸ் வந்து ரோல் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க அப்படி வைக்கும்போதும் எதுவுமே ஆகாது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு நிறைய நாள் நீடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லும் போயிடும் அதுவும் இல்லாமல் பூச்சிங்க எதாவது போய் உள்ளே வக்காராது அந்த பூரா தேல் பூச்சி அதெல்லாம் போய் உள்ளே வைக்காராது ஏன்னா நிறைய நம்ம ஷூக்குள்ளே போய் வைக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் உக்காராமல் இருக்கிறதுக்கும் இந்த பேப்பர் வந்து நல்லா வந்து உள்ளே போயிட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இது அது நம்ம வந்து டெய்லி ஒரு பேப்பரை நம்ம ரோல் அது தூக்கி போட்டுட்டு பேரை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் மாற்றிடலாம் இந்த நியூஸ் பேப்பரு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்க இப்போ வந்து மழைக்காலம் வெயில் காலம்னா நம்ம வந்து பனிக்காலத்துலலாம் ஜாஸ்தி நம்ம ஷூ யூஸ் பண்ணலை அப்படியே வீட்டில் வச்சுட்ருக்கோம் காலத்துலேயும் ஈரமாகுதுன்னு யூஸ் பண்ணாமல் சாதாரண ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடுறோம்னா அப்போ வந்து இதை இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்ஸ் இந்த மாதிரி பவுச் கிடைக்குது இது வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிட்டே கொடுக்கக்கூடாது தூரமாக தான் நீங்கள் வைக்கணும் ஒரு கவரில் போட்டு அவங்க வந்து ஜெல்லி ஜெம்ஸு அந்த மாதிரி நினச்சி வாயில போட்டுருவாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த பேக்கெட்டு வந்து ஒவ்வொரு சூழியும் நாலு நாளாக போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் நாலு போட்டு வச்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மறக்காமல் நீங்கள் வீட்டில் எப்போவுமே வாங்கி வைங்க இது பனிக்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இது வந்து நம்ம வந்து துணிங்கள் மேலேயும் போட்டு வைக்கலாம் பீரோலெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து அந்த பூஜனை பிடிக்காமல் அதாவது இந்த ஃபங்கஸ் எல்லாம் வராமல் இருக்கும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது இது வந்து நீங்கள் வந்து ஒரு பையில் கூட போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இது எல்லாமே பனிக்காலத்தில் பேக் சைடு வந்து நல்லா துணி வச்சு தொடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு பேக் சைடில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிக்கா ஜெல்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஒரு பேக்கில் போட்டுடணும் எந்த மாதிரி பேக் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஷாப்புக்கெலாம் போனால் ஏதாவது வாங்கும்போது தருவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் மாதிரி இதில் போட்டு நீங்கள் வச்சுருங்க இதுவும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபங்கஸ் வராமல் இருக்கும் இந்த பையில் போட்டு வைக்கும்போது இதுவும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி நாலஞ்சு போட்டு அந்த பைக்குள்ளே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ஷூ பாலிஷ் போடுவோம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நல்ல ஒரு காட்டனோ இல்லை இந்த மாதிரி துணியோ வச்சு நல்லா தொடச்சிடுங்க துணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் வரும் நமக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த லெதர் வந்து ஃபங்கஸ் பிடிக்காமல் நம்ம வந்து மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் இந்த மாதிரி நம்ம சேஃப்பாக வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து லெதர் வாங்கினதுக்கு நமக்கு ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் லெதர் ஷூஸ் தான் பெஸ்ட்டு இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து டெய்லி யூஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஷூஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாது நமக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றி